தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கிரேஸ் செயலின் சார்பாக உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த கிரேஸ் செயலின் சார்பாக அடியினுடைய வாழ்த்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பேசக்கூடிய செய்தியின் தலைப்பு, தீர்க்க ஆயுசு வாழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பிலே வேதத்தின் ஆதாரம் பிரகாரமாக சில சத்தியங்களை உங்கள் மத்தியிலே பேச ஆசைப்படுகிறேன். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மனுஷன் இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்கள் 120 என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் 70 வயசு 80 வயசு அதுக்கு மேலே ஒரு மனிதன் வாழ்வானேயானால் அது மிகவும் துக்கமும் வருத்தமும் சஞ்சலமாய் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம் 120 தந்திருக்கிறார். அப்படியானால் இந்த 120 நாம் எப்படி சுதந்திரித்து கொள்வது என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த தாவீதோட வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 22 அவன் வெகுவாக வியாதியினாலே பாடுகளை அனுபவித்தான். பல முறை பார்க்கும் பொழுது அவன் எலும்பெல்லாம் ஒட்டினதென்று பார்க்கிறோம், எலும்பெல்லாம் எண்ணலாம் என்று பார்க்கிறோம். இப்படி அந்த சங்கீதம் 22 முழுவதிலுமே அவன் அநேக முறை வேதனையினாலே வியாதியினாலே நம்பிக்கை இழந்து காணப்படுகிறான். இப்படி வியாதி வந்துவிட்டதே நாம் என்ன செய்வது என்று சொல்லி அவன் நினைக்கவில்லை. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு என் அருள்நாதர் இயேசு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் தன்னை படைத்த கடவுள் மேலே அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்ததுனால கர்த்தர் அவனை கைவிடலை. சரி, இப்படி வியாதி வந்து விட்டதே, இந்த வியாதியிலிருந்து நான் எப்படி விடுதலை பெறுவது என்று அவன் சிந்தித்த பொழுது அவன் தெரிந்து கொண்ட ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஜெபந்தான் இதற்கு வழி. ஜெபந்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வர முடியும். ஜெபம் இருந்தால் நிச்சயமாக எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்து அவன் ஒரு முறை இப்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறான். சங்கீதம் 21:4-5 இப்படியாக சொல்லுகிறது, அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஆயுசை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினான். அவன் கேட்ட விண்ணப்பத்தை ஆண்டவர் ஒன்றாலும் இல்லை என்று சொல்லவில்லை. மாத்திரமல்ல, அவன் விண்ணப்பத்தின்படியே ஆண்டவர் செய்தருளினார். அவன் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்தார். 1 Samuel 29:28 அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, வாக்குத்தத்தம் என்பதும் வசனம் என்பதும் அது உண்மையுள்ளதாக இருக்கிறது. அந்த வசனத்தை எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோமோ அது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அது வெற்றியை கொண்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தாவீதோட வாழ்க்கையில் இவன் ஆண்டவரிடத்தில் மன்றாடினதை அப்படியே ஆண்டவர் கேட்டார். அவனுடைய வாழ்க்கையில் அதிகமான ஆயுசை கொடுத்தோடு மாத்திரமல்ல, இவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் பலத்தையும் கூட தந்தார். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே ஒரே ஒரு விண்ணப்பம், எனக்கு தீர்க்க ஆயுசு வேணும். தீர்க்க ஆயுசு ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் இருந்துட்டா சம்பத்தும் நம்முடைய தேவையான வருமானங்களும் தானாகவே வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி தாவீது கேட்டவுடனே கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவன் வாழ்க்கையிலே செய்தார். அது மாத்திரமல்ல, மோசே ஒரு முறை இப்படி சங்கீதத்தை எழுதியிருந்தார். சங்கீதம் 90:10 இப்படியாக சொல்கிறது, ஒரு மனிதனுடைய ஆயுசு காலம் 70 பலத்தின் மிகுதியாலே 80 அதற்கு மேலே மேன்மையும் வருத்தமும் சஞ்சலம் என்று சொல்லி நமக்கு பார்க்க முடிகிறது. அதே எழுதின மோசே அவர் மரணம் அடையும் போது வயது 120 மறித்தார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு ஆதாரமாக உபாமம் 34:7 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இப்படி வசனம் எப்படி சொன்னதோ அதன்படியே மோசே மரித்திருக்கிறார். தீர்க்க ஆயுசை ஆண்டவரிடத்திலே தாவீது கேட்டார், அப்படியே ஆண்டவர் செய்தார். செய்தோடு மாத்திரமல்ல, தாவீது மரிக்கும் பொழுதும் தீர்க்க ஆயுசோடு மாத்திரமல்ல மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக கனத்துக்குரியவனாக மரித்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவரிடத்துல ஆயுசினால் அதிகமாக கேட்போமையானால் நிச்சயமாக ஒரு நாள் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நிச்சயமாக அது தருவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் நிச்சயமாக தருவார் எனக்கூடிய விசுவாசம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் கடந்து வருமையானால் நம்ம நிச்சயமாக இந்த 120 சுதந்திரிக்க முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதற்கு ஆதாரமாக சில வசனங்கள் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 3
ஒன்று இரண்டு வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படணும். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் தீர்க்க காலம் இந்த பூமியில் வாழ வேண்டுமேயானால் அவர் போதகத்தை நாம் ஒரு நாள் மறந்துவிடக்கூடாது. நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன விரும்புகிறார், இந்த பூமியில் நாம் எப்படி வாழ விரும்புகிறார், நாம் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவர் போதனைகளையும் நாம் தள்ளாதபடி எந்த அளவுக்கு அதை நாம் நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு அவர் போதனைகளை விசுவாசிக்கிறோம் என்பதில் தாங்க இந்த தீர்க்க ஆயுஸ் அடங்கியிருக்கிறது. இந்த தாவீதோட வாழ்க்கையில் அவன் அப்படியே வேதவசனத்திற்கு செவி கொடுத்தான். தன் பாவியாக இருந்தாலும் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு தன் பாவத்திலிருந்து மனப்பூர்வமாக அதிலிருந்து வெற்றி பெற்று இனி என் ஆண்டவருக்காக வாழ்வேன், பாவம் செய்ததுனால தான் என் வாழ்க்கையில் வியாதி வந்தது, பாவம் செய்ததுனால தான் என் எலும்புகளெல்லாம் எண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது, பாவம் இருந்ததுனால தான் என் சரீரம் முழுவதுமாக இன்னைக்கு இப்படிப்பட்ட வியாதிக்குள் தள்ளப்பட்டேன்னு சொல்லி தன்னை உணர்ந்து அவன் மனம் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுகிறான். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நீடித்த நாட்களாய் வாழாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னு சொன்னால் மனிதனுடைய பாவமே. மனிதன் உபாய தந்திரத்தினாலே தேவன் தந்த வழிகளை விட்டு தனக்கு சுயமாய் ஒரு வழிகளை தெரிந்து கொண்டு பிசாசின் பாதைகளை போகிறதுனாலே தேவ சத்தியத்துக்கு பயப்படாதபடி அவர் போதத்துக்கு செவி கொடுக்காதபடி கீழ்ப்படியாமல் வாழ்கிறதுனால தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஆயுசு காலம் குறைந்து போகிறது. எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளை, தாவீதோட வாழ்க்கையில சங்கீதம் 51 அழகாக சொல்லுகிறான், என்னுடைய மீறுதல் இப்பொழுது என் கண்முன்பாக இருக்கிறது, என் பாவம் என் கண்முன்னாக இருக்கிறது, என் இயேசுப்பினாலே கழுகுங்கள் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறான். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையிலே கடந்து வருமையானால் உண்மையாக சொல்கிறேன், நாமும் 120 ஆண்டை சுதந்திரிப்போம் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதிலே கீழே பார்க்கிறோம், நீடித்த நாட்களும் தீர்க்கதாயசு தருவதோடு மாத்திரமல்ல அவர் சமாதானத்தை பெருக பண்ணுவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானமே இல்லாமல் எத்தனையோர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, உழைக்கிறாங்க, நிறைய சம்பாதிச்சு வீட்டில் கொண்டு வராங்க, நிறைய சொத்து சுகம் இருக்குது, ஆனால் சமாதானம் இல்லை, சந்தோஷம் கிடையாது, வியாதிப்பட்டுருதாங்க, நிம்மதி இழக்கிறாங்க. காரணம் என்ன? தேவனுடைய போதகத்துக்கு செவிசாய்க்காமல் தேவ போதகத்துக்கு தன்னை அர்ப்பணிக்க முடியாதபடி மனம்போன போக்கில் போக விரும்பினதுனால தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, ஆயுஸ் நாள் குறைவதற்கு காரணமாக தீர்கிறது. எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளை, நாம் அதிகமாக ஆயுசு நாட்களை சுதந்திரிக்க விரும்பினால் முதலாவதாக நாம் செய்யக்கூடிய காரியம் அவர் போதகத்தை நாம் மறக்கக்கூடாது. இரண்டாவதாக பார்க்கிறோம், அவர் கட்டளைகளையும் கற்பனைக்கும் அப்படியே நாம் செவி கொடுப்போமேனால் கர்த்தர் நிச்சயமாக மோசைக்கு மாத்திரம் 120 வயதல்ல, தாவீதுக்கு மாத்திரம் தீர்க்க ஆயுஸ் அல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இன்றைக்கு ஒருவேளை பாவ பாதையில் இருப்பீர்களானால், ஒருவேளை தேவனுக்கு விரோதமான வழிகளே நீங்கள் போய்கொண்டிருப்பீர்களானால், மனம் திரும்புவதற்கு தயாராக இருப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் குறைகளை மன்னித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்து தீர்க்க ஆயுசை கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 28 அதிகாரத்திலே 16 வசனம் சொல்கிறது, பொருளாசை வெறுக்கிறவன் தீர்க்க ஆயுசை பெறுவான். இரண்டாவதாக நாம் தீர்க்க ஆயுசை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் தீர்க்க ஆயுசை பெற வேண்டும் என்றால் பொருளாசையை நாம் வெறுக்க வேண்டும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை என்று சொல்லி இந்த உலகத்துக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த பொருளாசையை விடுவதற்கு ஒருவருக்குமே மனதில்லை. எப்படியாவது நாம் பொருள் சம்பாதிக்க வேண்டும், பேர் சம்பாதிக்க வேண்டும், புகழ் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர தீர்க்க ஆயுசு வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அந்த சரியான பாதைக்குள்ளே இன்றைக்கி பலருக்குமே போக முடியலை. நீதிமொழிகள் 28 அதிகாரத்திலே 16 வசனம் சொல்கிறது, நீ பொருளாசையை வெறுக்கிறவனாக இருந்தால் உனக்கு தீர்க்க ஆயுசை தருவேன். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதற்காவதாவது நாம் பொருளாசையை வெறுக்க வேண்டும். நாம் பூமியில் தீர்க்க ஆயுசாய் வாழ விரும்பினால் நாம் எந்த சூழ்நிலையிலையும் மண்ணாசையோ பொன்னாசையோ பொருளாசையோ வராதபடி தன்னை காத்து கொள்ளும் பொழுது தான் நாம் தீர்க்க ஆயுசை சுதந்திரிக்க முடிகிறது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே எந்த பொண்ணுமலையோ
பொருள் மேலேயோ அவர் ஆசை வைத்ததே இல்லை. ஒரே ஒரு துணி, ஒரு துணிக்கு மறுதுணின்னு சொல்லி அவர் மிகவும் எளிமையுள்ளவராக, தாழ்மையுள்ளவராக, அவர் எல்லாவற்றிற்கும் ஆசாபாசங்களை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவைப் போல எளிமையுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, தாழ்மையான வாழ்க்கையை வாழ்வதற்கு பிரியப்படுகிறோமா? அப்படி வாழும் பொழுது நிச்சயமாக தீர்க்க ஆயுசை பெறுவோம். இந்த இரண்டு காரியத்தையுமே பார்த்தோம். முதலாவதாக பார்த்தோம், நாம் அவருடைய போதனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது பார்த்த காரியம், நாம் பொருளாசையை வெறுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுதுதான் நம் ஆசீர்வாதத்தை சூழ்ந்தரிக்க முடியும். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவன் எவ்வளவோ ஆஸ்தி உள்ளவனாக இருந்தும் கூட ஆண்டவருடைய வேலைக்காக அவன் எல்லாவற்றையும் இழந்து தேவனுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினான். அப்போ எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன்தான் பெரிய சொத்து என்பதை நினைவில் கொண்டு, தேவன் என் வாழ்க்கையில் இருப்பாரையானால் என்னை ஆசீர்வதிப்பார், எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பார். அவர் என்ன செய்கிறாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நிச்சயமாக செய்வேன் என்று சொல்லி மனசுக்குள்ள உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக இந்த தீர்க்க ஆயுசை தாவீதுக்கு கொடுத்தோடு மாத்திரமல்ல, மோசை கொடுத்தோடு மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒருவேளை வியாதினால பயந்து கொண்டிருக்கலாம், கடன் பாரத்தினாலே பயந்து கொண்டிருக்கலாம், விடாத கட்டப்பட்ட நிலைமையில் கூட இருக்கலாம். எப்படி எனக்கு தீர்க்க ஆயுசு கிடைக்கும்? டாக்டரே என்னை கைவிட்டுட்டாரே, மருத்துவம் என்னை கைவிட்டுட்டதே, என் வியாதியிலிருந்து யாருமே காப்பாற்றமனு சொல்லிட்டாங்களே, இந்த வியாதி எப்படி நான் காப்பாற்றப்படையும் என்று பயப்படுகிறீர்களா? பயப்படாதீர்கள். ஏனென்று சொன்னால் வேத வசனத்துக்குள் வல்லமை இருக்கிறது, வேத வசனத்துக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த வேத வசனம் நிச்சயமாக சொன்னதை செய்து முடிக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாய் உங்கள் மத்தியில் சில காரியங்களை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். இங்கே பார்க்கிறோம், முதலாக பார்த்தோம், தீர்க்க ஆயுசு வாழ நாம் என்ன செய்ய வேண்டும். இங்கே சங்கீதம் 21:4 வசனம் இப்படி ஆய் சொல்லுகிறது. சங்கீதம் 21:4 ஒன்று வாசிக்க கேட்போம். அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்னென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். இங்கே பார்த்தோம், சங்கீதம் 21:4 வசனத்தில் வாசித்தோம், அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்னென்றைக்கும் உள்ள தீர்க்க ஆயுசை அளித்தீர். அப்போ தாவீது எடுத்தக்கூடிய ஒரு தீர்மானம், மனிதரிடத்தில் போகாதபடி, மருத்துவத்தினிடத்தில் போகாதபடி இவர் எடுத்த தீர்மானம் என்னவென்றால், நான் என் தேவனிடத்தில் இந்த விண்ணப்பத்தை வைப்பேன், நிச்சயமாக என் விண்ணப்பத்தை கேட்பார், அவர் தள்ள மாட்டார் எனக்கூடிய உறுதியான ஒரு நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. அது கேட்டதோடு மாத்திரமல்ல, அவருக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 21:2 சொல்கிறார், அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன். அப்போ அவருடைய மன விருப்பத்தை ஆண்டவர் அறிந்தார். அவர் மன விருப்பம் எப்படியாக இருந்தது? தீர்க்க ஆயுசு வாழ வேண்டும் என்று இருந்தது. எந்த சூழ்நிலையுமே சொன்னால் பலனுள்ள வேளையில் அல்ல, அவர் எல்லா சூழ்நிலைமைகளிலும் மரண தருவாய்க்கு தள்ளப்பட்டு சோர்ந்து போன நிலைமையில் இருந்தார். அதற்கும் ஆதாரமாக சங்கீதம் 22:14 வசனம் சொல்கிறது, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் எழுக போல் ஆகி என் குடல்களின் நடுவிலே உருகிற்று. ஆம் பிரியமானவர்களே, தண்ணீரை போல ஊற்றுண்டேன்னா அந்த அளவுக்கோட சரீரம் ரொம்பவும் என்ன செய்கிறது, சோர்ந்த நிலைமையில, பலனற்ற நிலைமையில, மெழுகு எப்படி நேராக நேராக உருகி அப்படி போகிறதோ அதை போல மணிக்கூருக்கு மணிக்கூர், நிமிடத்துக்கு நிமிடமாக நம்முடைய சரீரம் அப்படியே செயலிழந்து கொண்டிருந்த நிலைமை, சோர்ந்த நிலைமை, பலனற்ற நிலைமை. அவனை திரும்பி பார்க்க ஒருவருமே இல்லை. சொந்த பந்தங்கள் கைவிட்டு விட்டார்கள், நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள், நெருங்கினவர்கள் அவனை விட்டு போய்விட்டார்கள். என்ன செய்வதென்றே தெரியவில்லை. மரண பள்ளத்தாக்கிலே அவன் ஓடிக்கொண்டிருந்த நிலைமை, எப்படி நான் என் உயிர் காப்பாற்றப்பட முடியும், நான் யாரிடத்தில் போவேன், யார் என்னை காப்பாற்ற முடியும், எப்படி என்னை விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி இவன் கலங்கி கொண்டிருந்த வேளையில கர்த்தர் அவனை சந்தித்தார். கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 22:15 சொல்லப்பட்டிருக்கிறது, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடை ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறேன்.
ஆண்டவர் ஆண்டத்திலே தாவீது இப்படியாய் சொன்னான், மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளத்தக்க அளவிலே கொஞ்சம் உமிழ்நோர் கூட இல்லாதபடி அந்த அளவிலே அவன் வேதனை அனுபவித்தான். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பீங்க, இதில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பீங்க, எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லையா, என் வியாதியிலிருந்து ஆறுதல் கொடுக்க ஒருவர் இல்லையா, என் மருத்துவம் எவ்வளவோ பார்க்கிறேன் ஆனால் என் வியாதியிலிருந்து விடுதலை எனக்கு பயப்படுறீங்களா? நீங்கள் கலங்காத பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை நிச்சயமாக உங்களுக்குள் கடந்து வந்து இந்த வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் ஏசாய் 55:11 சொன்னது போல அவர் அனுப்பக்கூடிய வார்த்தை சொன்னதை செய்து முடித்து அனுப்பும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதோடு கூட அவர் சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 22:16, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்துகிறார்கள், என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தாவீதோட வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது அவன் எலும்புகளெல்லாம் எண்ணத்தக்க அளவில் அந்த அளவுக்கு சரீரத்தில் சதை கூட இல்லாதபடி பார்க்கத்தக்க அழகில்லாதபடி அவன் இருந்த நிலைமையிலே கர்த்தர் அவனை காப்பாற்றியிருக்கிறார். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, அப்பொழுது தாவீதை காப்பாற்றின ஆண்டவர் உங்களையும் என்னையும் காப்பாற்ற மாட்டாரா? உங்களுக்கும் எனக்கும் தீர்க்க ஆயுசை தர மாட்டாரா? அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். இதில் பார்க்கிறோம் இப்படிலாம் என் விண்ணப்பம் பண்ணினதுனாலே 1 Samuel 29:28 ஆண்டவர் சொன்னார் அவனுக்கு தீர்க்க ஆயுசையும் கனத்தையும் கொடுத்தார். இது எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சோர்ந்த நிலைமையிலே காணப்படலாம், ஒருவேளை பலனற்ற நிலைமையிலே காணப்படலாம், கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். யாவரும் இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நானும் இப்படிப்பட்ட நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஐயா, எனக்கு நீடித்த நாட்கள் வாழ்வேன் என்றே சொல்லக்கூடிய நம்பிக்கை இழந்திருக்கிறேன். ஏனென்றச்சோ எனக்கு கடன் பாரம் ஒரு பக்கம், எனக்கு வியாதி ஒரு பக்கம், பிள்ளைகளால் நெருக்கும், பெற்றவர்களால் நெருக்கும், என் உடன்பிறந்தவர்களால் நெருக்கும், மனைவியால் கணவனுக்கு நெருக்கும், கணவனால் மனைவிக்கு நெருக்கும், சுற்றுச்சூழலினால் நெருக்கும்னு சொல்லி இன்றைக்கு ஒருவேளை பயந்த நிலைமையில் சோர்ந்த நிலைமையில் இருக்கிறீங்களா? எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது உன்னை தீர்க்காயசு வாழ நான் அழைத்து இருக்கிறேன். ஆதியாகமம் 3:3 எப்படியாய் சொல்லுகிறது, மனிதனுடைய ஆயுசு காலம் 120 வருடம் என்று சொல்லி. எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையிலையும் சொந்தரிக்க வேண்டும்ப்பா, என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டுமாண்டவரே. நான் சோர்ந்திருந்தேன்ப்பா, என் நான் நீடித்தனாக வாழ்வேன் என்று சொல்லி என் நம்பிக்கையற்றவனாக இருந்தேன், என் கடன் பாரம் இப்படி இருக்குது, நான் எங்கே வாழப்போறேன்னு சொல்லி கலங்கி நின்றேன். ஆனாலும் கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறீங்கப்பா, உங்கள் வாக்கு தத்துவம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது, நிச்சயமாக சொன்னதை செய்து முடிக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த அதிகாரத்தின் பிரகாரம் இந்த கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்படுதானுக்கு நம்மருந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த கேட்ட சத்தியங்களுடைய வாழ்க்கையில 30, 60, 100 பலன் கொடுக்க கிருப செய்யுங்க அப்பா. அந்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவரே சுந்தரித்து ஆண்டவரே கத்தாவை 120 ஆண்டு பிள்ளைகளை சுந்தரிக்க கிருப செய்வீராக. தீர்க்காயசோடு வாழ என்ன செய்ய வேண்டும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. உடைய கற்பனைகளுக்கும் கட்டணைகளுக்கும் கடைபிடித்து அப்பா பொருளாசை பொருளாசை வெறுத்து உத்தமமான வழியில் நடந்து உண்மை பின்பற்றுவதற்கு அத்த கிருபை செய்ய முடியா ஜெபிக்கிறேன். உங்கள் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். நேர்களுக்கு மீண்டும் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.